இட்லி மாதிரி குழிக்குள்ள தள்ளினாலும் வெளியே வரும்போது கும்முன்னு வரணும். மறுபடியும் சொல்றேன், இட்லி மாதிரி குழிக்குள்ள தள்ளினாலும் வெளியே வரும்போது சும்மா கும்முன்னு வரணும். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரத்துல என்னை தள்ளிட்டாங்க, நான் விழுந்துட்டேன், எந்திரிக்க முடியல. சில பேர் எப்போ பார்த்தாலும் அதையே நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, நான் விழுந்துட்டேன், நான் ஃபெயிலியரு, அவ்வளோதான் என் லைஃப்னு சொல்லி. ஆனால் நான் ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இது வந்து ஸ்லைடு, இதில் பாருங்களேன், இதில் வர்றவங்க கீழே வந்து விழுந்தவொடனே இந்த சின்ன பசங்க இருக்கிறாங்க பாருங்கள், உடனே திருப்பி ஓடி போய் பிடிச்சி அங்கேருந்து கீழே வர்றது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். என்னன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி மேலே ஏறி கீழே சறுக்கிறது ஒரு சந்தோஷம். தேவ பிள்ளைகளே, நான் சொல்றதை கேட்டுக்கோங்களேன், நம்முடைய வாழ்க்கையில இது மாதிரி தான் வாழ்க்கையே, மேலே இருந்து கீழே வர மாதிரி இருக்கும். ஆனால் திருப்பி மேலே ஓடி போய் மேலே ஏறணும். யோசிப்பு அப்படிதான், அவனுடைய வாழ்க்கையில எல்லாரும் பிடிச்சி கீழே தள்ளி விட்டாங்க, ஆனால் அவர் திருப்பி போய் மேலே ஏறி வந்தார். உங்க லைஃப்லையும் கூட இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தூக்கி விட விரும்புகிறேன், நீ மறுபடியும் எழும்பணும், நீ சீக்கிரமா எழும்பணும். எவ்வளவு சீக்கிரமா எழும்புறியோ அவ்வளவு சீக்கிரம் பிரகாசிப்பார். There is a Japanese proverb that says, Nana karobi ya okay. அப்படின்னு என்ன தெரியுமா? Fall down 7 times, get up 8 times. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ விழுகிற ஸ்பீடை விட எந்திரிக்கிற ஸ்பீடு ஃபாஸ்டா இருக்கணும். இந்த வருஷம் நான் விழுந்துட்டேன் அவ்வளவுதான் சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. உங்க திருமண வாழ்க்கையோ அல்லது வேலையோ எதுல நீங்க இன்னைக்கு விழுந்திருக்கிறீங்களோ அதுல இருந்து மறுபடியும் எழும்பி ட்ரை பண்ணுங்க. புதிய ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுங்க. புதிய ஒரு ஆரம்பத்தை உங்களுடைய பிஸ்னஸ்ல வேலையில ஆரம்பிங்க. இந்த வருஷம் நீங்க ஜெயிக்கணும். விழுந்ததுல நீங்க ஏதோ ஒரு பாடத்தை கத்துக்கிட்டீங்க, இப்போ அதை விட பெஸ்டா பண்ணுங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த பல்பை கண்டுபிடிச்சார்ல, அவர் சொன்னாரு, 1000 தடவை ஃபெயில் பண்ண, 1000 தடவையும் எனக்கு இந்த பல்பை பெஸ்ட்டாக எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லி சொல்லி கொடுத்தது. அது எல்லாமே எனக்கு ஒரு பாடமாக மாறிவிட்டது. இன்னைக்கு உங்களையும் ஆண்டவர் அப்படி தான், யோசேப்பை குழியிலிருந்து எடுத்து அரண்மனையில் உட்கார வைத்தது போல உங்களை உட்கார வைக்க போறார். நீங்கள் விழுந்த இடத்துல இருக்க மாட்டீங்க, வேற இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தது என்ன தெரியுமா? Proverbs 24:16 says, நீதிமொழி 24:16 சொல்கிறது, 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான், யூ வில் ரைஸ் அண்ட் யூ வில் ஷைன். நீங்க வெளிநாட்டுக்கு அப்ளிகேஷன் போட்டு ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குதா? திரும்ப ட்ரை பண்ணுங்க, மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. அந்த IELTS எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டு இருக்கீங்களா? மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. அந்த +2 எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டு இருக்கீங்களா? மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க கொடுத்த அந்த எஸ்டிமேட் அது ஃபெயில் ஆயிட்டே இருக்குதா? மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. 7 times 7 ட்ரை பண்ணுங்க. மறுபடியும் கர்த்தர் உங்களை எழுப்புவார். உங்களுக்கான அவர் டெசிக்னேட்டட் டைம் வருகிறது. குழியில விழுந்தாலும் வெளியே வரும்போது சும்மா இட்லி மாதிரி ஜம்முன்னு வாங்க. God bless you. Have a wonderful day.